ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தட்டுக்கடை வித் மீ, வித் உங்கள் ஃபிரோஸ் கார்த்திக். நம்ம தட்டுக்கடையில் வாரம் வாரம் ஒரு ஏரியா போயிட்டு அந்த ஏரியாவில் உங்களுக்கே தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம தட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் 2019 எபிசோட். ஓகே, பார்க்குற பெப்பர்ஸ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னு சொல்லும் போது நார்மலாக வந்து தட்டுக்கடையில் போகிற மாதிரி நம்ம சாட் ஐட்டம்ஸு இல்லைனா வந்து இந்த பீஸா பர்கர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் ராங். எஸ், கிறிஸ்மஸ்னு சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து மூணு விஷயங்கள் ஞாபகத்துக்கணும். ஒன்று வந்து கேக்கு, ரெண்டாவது வந்து இந்த ஹோம்மேட் வைனு, மூணாவது வந்து சாக்லேட். செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுட்டு கேக்கு. எஸ், இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேக்குன்னு சொல்லும்போது சென்னையில் நிறைய பேக்கரி இருக்குங்க. ஓகே, சென்னை விட்டு கொஞ்சம் வெளில வரணும்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்ட் தாம்பரம் வந்திருக்கோம். அந்த வெஸ்ட் தாம்பரமில் வந்து பிங்க் லோஃப் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். எஸ், இன்றைக்கி இந்த பேக்கரியில் நம்மளுக்காக மூணு டிஃப்ரெண்டான கேக் வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. லெட்ஸ் கோ. வணக்கம் தலைவா, பிடிங்க, மைக்க க்ளோஸில் வைங்க, லைட் அப்படிக்கா திரும்புங்க. ஓகே, ஏன்னா வந்து இவர் வந்து நம்ம கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் தான் வராரு. சதீஷ், சொல்லுங்கள், இந்த பிங்க் க்ளோப் பேக்கரி இங்கே வெஸ்தாம்பரம்ல ஆரம்பிச்சு எவ்வளோ மாதங்கள் வருஷங்கள் ஆகுது? மூணு மாதம் ஆச்சு. மூணு மாதம். சொல்லுங்கள், நம்ம பேக்கரியில் வந்து என்னென்னலாம் ஸ்பெஷல், என்னென்னலாம் போடுறீங்க? வெட்டிங் கேக்கு, பர்த்டே கேக்கு, அண்ட் கேக்கில் என்ன என்னென்ன ரகம்லாம் இருக்குது? கேக்கு, ஆ கேக்னு சொல்லும் போது கேக்ல என்னென்ன வெரைட்டி ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ட்ரை கேக்கு, ஃப்ரூட் கேக்கு, ப்ளம் கேக்கு, ஓகே, ஒன்றரை கேக்கு, மார்பிள் கேக்கு. போதும் போதும் போயிட்டே இருக்கேன். நான் தவிர்த்து இந்த பின்னாடி பார்க்குற இந்த சாண்ட்விச் பிரெட்டு, சால்ட் பிரெட்டு, வீட் பிரெட்லாம் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்களா, பேக்கிங் யூனிட்டு, இல்லைனா வந்து வெளில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ளை பண்ணுற இடத்துலேருந்து வாங்கி வைக்கிறீங்களா? ஃப்ரெண்டுகிட்டேருந்து தான் வாங்கி வைக்கிறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி இந்த பேக்கரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்தீங்க? நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்களா, இல்லை யார்கிட்டே வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்களா, இல்லை ஒரு ஃபுட்டியாக இருந்து பேக்கரி எடுத்தீங்களா? கேட்டரிங் முடிச்சுட்டு கேட்டரிங் முடிச்சு வந்தீங்க. எவ்வளோ வருஷமாக இந்த பேக்கரி இது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? 13 வருஷமாக பண்ணுறது. 13 வருஷமா? ஓகே. 13 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு? இல்லை சார். ஓகே, ஓப்பன் பண்ண இங்கே ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் ஆகுதுங்கிறீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பிக்கப் ஆகிட்டு சார். இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம பேக்கரியோட டைமிங் எப்போது இருந்தால்? இப்போ காலிலேருந்து ராத்திரியா இல்லை மத்தியானத்துலேருந்து ராத்திரியா? 10 மணி to 10:30 வரைக்கும். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வந்துருக்கு? ஏன்னா இங்கே வந்து நான் சொல்கிறேன், வெஸ்தாம்பரமில் விஸ்தாமரம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சதீஷ் பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கு. ஆமாம் சார். இந்த ஒரு ஸ்ட்ரெச் நம்ம இருக்கோம்ல, இந்த மெயின் ரோடே வந்து ஒரு 2-3 ஹோட்டல் தான் இருக்கும் ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது இது வெஸ்ட் தாம்பரமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மெட்ராஸ் சிட்டி, நம்ம டி நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் அங்கெல்லாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர் எல்லாமே இங்கேயே வந்துருச்சு. முதல்ல ஷாப்பிங்னா அங்கே தான் போவாங்க. இப்போ எல்லாமே இங்கேயே வந்ததுனால நீங்கள் ஷாப்பிங்லாம் அவ்வளோ தேடி போகணும் அவசியமே இல்லை. அண்ட் இங்கே கிறிஸ்மஸ்னு வந்திருக்கும், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தீபாவளியெலாம் வந்திருக்கு. தீபாவளியெல்லாம் எப்படி போச்சுங்க? தீபாவளி நல்லா போயிடுச்சு. வெடியெல்லாம் போட்டு வெயிட் கட்டிங்களா? ஆமாம். ஓகே, நார்மலாக வந்து நம்ம தட்டுக்கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை இந்த ரோட் சைட் ஃபுட் ஸ்ட்ரீட்டை இல்லை ஃபுட் ஸ்டால் பண்ணோன்னா அவங்க மெனுவில் பார்த்துட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் கேக்கில் வந்து எனக்கு ஐடியாவே இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் பெப்பர்ஸ் டிவி ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அப்படியே வாயில் எச்ச ஊடுற மாதிரி சூப்பரான ஒரு முதல் 3 கேக் பண்ணி காமிக்க போகிறீங்க. முதல் கேக் என்ன பண்ணி காமிக்க போகிறீங்க? ஃப்ரூட் கேக். ஃப்ரூட் கேக். ஃப்ரூட் கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் போடுவீங்க? ஸ்பாஞ்சு, சுகர் சிப்பு, கிரீமு, அது உள்ளே கொடுக்க க்ரஸ்ஸு. அண்ட் இதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுருங்களா, இல்லை கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணால் தான் ஃப்ரெஷ்ஷாக செய்வீங்களா? கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணோடனே பண்ணி கொடுப்பேன் சார். ஓகே, நான் கேட்டது வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து கேக்லாம்? 10 மினிட்ஸில் ஆகும். 10 மினிட்ஸ் தான். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஃப்ரூட் கேக் வந்து நார்மலாக வந்து இந்த கேக் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து எப்படி வெள்ளையும் வச்சு சாப்பிடலாமா, இல்லை இந்த கேக்கோட லைஃப் பண்ணலாம் எப்படி? இல்லை வெளியே வைக்கக்கூடாது சார், அந்த 1/2 hour வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சு அந்த சில்னஸோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட். நீங்கள் சொல்கிற இந்த ஃப்ரூட் கேக்கோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ நாள் இருக்கு? ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சா 4 டேஸ் வச்சுக்கலாம், 4 டேஸ் இல்லை 5 டேஸ் வச்சுக்கலாம். ஸோ வெளில வச்சிங்கன்னா ஒரு 1/2 day முடிஞ்சிடும். ஆமாம். ஓகே, நீங்கள் சொல்கிற இந்த ஃப்ரூட் கேக்கில் நீங்கள் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நீங்களே ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஆர்டிஃபிஷியலாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை வாங்குறேன் சார். வாங்கி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் நீங்கள் பண்ணுற கேக் எல்லாமே எக்லெஸ் கேக்கா இல்லை எக் கேக்கா? வெஜ்ஜி கேக் கேட்டால் எக்லெஸ் பண்ணி கொடுப்போம், மற்ற கஸ்டமருக்கு எக் உள்ளது பண்ணி கொடுப்போம். ஸோ இங்கே அந்த 2-in-1 ஆப்ஷன் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். ஆ, நல்ல விஷயங்க. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் எக்லெஸ் கேக் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக் உள்ள கேக் வந்து கொடுப்பாங்க. நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், சாரி, இவர் சொன்ன இந்த ஃப்ரூட் கேக் வந்து சேர்த்துக்கு 10 மினிட்ஸ் தான் வந்து சொல்லி சொன்னார். எப்படி சேராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
ஏண்டா ஓகே கையில் கொடுங்க. ஏய் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அது மேலே வந்து இந்த சாக்லேட் கார்டை வந்து சூப்பராக வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த மேக்கிங்கில் சுற்றும் போது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல லெட்ஸ் கோ. ஹியர் ஐ கோ. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்னென்னா இவங்க மேலே ஆட் பண்ணியிருக்கிற அந்த சிரப், அதோடய எசன்ஸ் ப்ளஸ் இந்த சுகர் சிரப்பு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் லேயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இது கூட வந்து சாக்லேட் விஃபில்ஸ் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி டிஃப்ரெண்ட். யூ கேஸ் ஹவ் டு ட்ரை இட். அண்ட் கிறிஸ்மஸ்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அபவுட் ரிவ்யூவிங், இட்ஸ் அபவுட் என்ஜாயிங் வாட் தி காட் ஹஸ் கிவன் டு அஸ். தட்ஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். மச்சம் டோன்ட் கோ எனிவேர் சில் அனதர் டூ மோர் டிஷஸ் டு ஃபீஸ்ட் ஆன். ஐல் பி பேக் சூன். கேக் கடையில் கேக் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட்டு 40 ருபீஸ்னு போட்டிருக்காரு. இந்த ப்ரெட் எல்லாமே இங்கே தான் ஓனாக செய்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட் கடையிலேருந்து வாங்குறேன். ஃப்ரெண்ட் கடையிலேருந்து அவரும் வந்து பேக்கரியாக தான் வச்சுருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்டு பேக்கரி. ஓகே வெரி குட். அண்ட் ஒரு பேக்கரி கடையிலன்னு சொல்லும்போது கேக் கடையிலாம் கேக் மட்டும் தான் இருக்கும். ஆனால் உங்கள் கடையில் வந்து பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இருக்குது. சமோசா இருக்குது, பஃப் இருக்குது, ரோல்ஸ் இருக்குது, பீஸாஸ்லாம் வச்சுருக்காங்க. பீஸா சாண்ட்விச். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக பேக்கரி தான் படித்தீங்கன்னு சொன்னீங்க, பட் இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க உள்ள பேக்கரிக்கு? அதுக்கு என்னென்ன லிங்க்கு? பேக்கரி உள்ளது தான் சார் இது எல்லாமே. ஓகே பேக்கரி உள்ள பேக்கரி கேக்கு. ஓகே எல்லாமே ஜூஸ் சாண்ட்விச். ஏன் தெரியல, ஏன் வந்து உங்ககிட்ட கேக்குறலாம். இந்த பேக்கரி, இந்த பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் வந்து சாட்ல வந்துரும் சம்பவம். ஆமா அது கண்டிப்பா. பட் இது வந்து பேக்கிங் யூனிட்ல வரும்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ரெண்டாவது வந்து என்ன கேக் செஞ்சு காமிக்க போறீங்க? சாக்கோ ட்ரஃபிள் சார். சாக்கோ ட்ரஃபிள். ஓகே இந்த சாக்கோ ட்ரஃபிளோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க? ஃபுல் சாக்கோ கிரீம் வித் சாக்லேட் போட்டு பாயில், டபுள் பாயிலிங் போட்டு காசணும். காசிட்டு ஜீரா சாக்லேட் ஸ்பாஞ்சு வித் கிரீம். ஓகே வித் கிரீம். ஆமாம் வித் கிரீம். வெரி குட். கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க உண்மையிலேயே. கேக்லேருந்து நிறைய ஆர்டர் வரும். இதில் இந்த பர்த்டே கொண்டாடுறவங்க இல்லை, எப்பப்போ ஃபெஸ்டிவல் இருக்கோ எப்பப்போ பர்த்டே பார்ட்டி இருக்கோ உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம் சார். ஸோ அப்படி வந்து சொல்லும்போது கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற இந்த கிறிஸ்மஸ்க்கு காலையிலேருந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு உங்களுக்கு? இன்னொரு 20-25 ஆர்டர் போயிருக்குமா? கண்டிப்பாக போயிருக்கும்மா. ஏங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் அவர் சொல்கிறாங்க, காலையிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்தீங்கன்னா எவ்வளோ டயர்டாக இருக்காருன்னு சொல்லி தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம தட்டுக்கடை கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காகவே வந்து இவரே வந்து வந்துட்டார். நார்மலாக வந்து யாராச்சும் வந்து பசங்களை தான் அனுப்புவார், பட் இன்னைக்கு வந்து வி ஆர் லுக்கிங் ஆட்டம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க? 13 வருஷம். இந்த 13 வருஷம் ஜர்னி எப்படி இருந்தது? ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்து இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா நீங்களே வந்து ஒரு பேக்கரி எப்படின்னு சொல்லி? ஆமாம் சார் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். செஃபாக படிப்படியாக முன்னேறி. என்னென்ன கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்க? ரொம்ப கஷ்டங்க. டேபிளே விட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டு ஃப்ரெண்டுக்கும் சப்போர்ட்டு செஃப் ஒவ்வொரு செஃப்ட்டையும் கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னேறி வந்துருவோம். ஒரு 13 இயர்ஸில் அப்படின்னா சாதாரணமான விஷயம் தான் இல்லை. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். அண்ட் பெப்பர்ஸ் டிவி டீம் சார்பாகவும் சரி, அண்ட் நம்ம தட்டுக்கடை க்ரூ சார்பாகவும் சரி, வாழ்த்துக்கள். லைஃப்பில் வந்து மேலும் மேலும் நீங்கள் வளரணும். அண்ட் இவர் சொன்ன இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் எங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு காமிக்க போகிறீங்க. பட் இதுக்கு முதலே வந்து யாராச்சும் இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக்கை சாப்பிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க?
சாக்கோ ட்ரஃபல் ரெடி ஆச்சு. ஏய் சாக்கோ ட்ரஃபல்னு சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டு இருக்காரு இவரு. பாத்தீங்கன்னா வந்து இந்த சாட்டர்ன், இந்த யுரானஸ், இந்த பிளானட்லாம் இருக்குல்ல, இந்த மூன்ல பேக் சைடு எப்படி இருக்கும், இந்த நாசாலாம் போட்டோ அம்சம் நான் பார்ப்போம், அந்த மாதிரி கொடுத்துருக்காருங்க. என்ன நீங்கள் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பாதி உலகத்தை காமிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியன் ஓசன், அட்லாண்டிக் ஓசனு, அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சேட்டலைட் மாதிரி. இது மூணு வந்து பார்த்திங்க குட்டி தீவுங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு மைண்டில் தோணுதெல்லாம்? ஆமாம் சார், இது கிளேசிங் கேக்கு. கிளேசிங் கேக்கு, ஆமாம். இந்த பேட்டர்ன் வந்து என்ன பேட்டர்ன் சொல்லி சொல்லுவீங்க? சாக்கோ கிளேசிங் சொல்கிறது. ஆ, வித் சாக்லேட், இது ஃபுல்லாக சாக்லேட் கார்னிஸ். ஓகே, அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த ஜிகினா மாதிரி போட்டிருக்கீங்களா, அது என்னது? அது சில்வர் பால்ஸ், கலர் பால்ஸ். சில்வர் பால்ஸ். இந்த சேட்டு கல்யாணத்துலலாம் பீடாவில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களே? இல்லை இல்லை சார். அண்ட் இது வந்து பியூர் வெஜ்ஜா நான்வெஜ்? ஐ மீன் எக் கேக்கா? எக் உள்ளது தான். எக், எக் உள்ளது தான். வித்தவுட் நான்வெஜ் வேர் இஸ் கிறிஸ்மஸ் மா? ரொம்ப நல்லா இருக்கே. அண்ட் ஏற்கனவே சதீஷ் தெரிஞ்சிருச்சு போல, இவன் ஒருத்தனுக்கு ஃப்ரூட் கேக் கொடுத்தா ஈஸியாக காலி பண்ணிட்டான். ஓகே, பெருசாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. That is what Christmas is all about, like a lot of giving and a lot of sharing. And romba alaga irukku, saapta taste epdi irukku nu solra, let's go. And finally vandha na choose pannirukra indha sathi sonarla double chocolate truffle cake. So vandha full cake saapda mudiyadhu, naane vandu konjam decent ah cut panni kodunga nu solli vandutan. And in fact nariya viewers vandu paathukittu irunanga. Seri saapidalama? Of course I'm taking the cherry. கம்ப்ளீட் சாக்லேட்டி, டார்க் சாக்லேட் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? அதே வந்து ஃப்ரோசன் மோடில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு க்ரீமியாக, நல்ல க்ரன்ச்சிலாம் இல்லை, க்ரீமியாக, நல்ல சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நோ டவுட் அபவுட் தட். அண்ட் டோன்ட் கோ எனிவேர், பிகாஸ் ஜிங்கிள் பெல், ஜிங்கிள் பெல், ஜிங்கிள் ஆல் தி வே. திஸ் இஸ் பெப்பர்ஸ் டிவிஸ் 2019 ஹாப்பி கிறிஸ்மஸ் தட்டுக்கடை எபிசோட். ஐ ஸ்டில் ஹேவ் ஒன் லாஸ்ட் கேக் டு ஃபீஸ்ட் ஆன். ஏன்னா பேச முடியல, கேக் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. ஐல் பி பேக் சோன். Christmas special over here at number very own Thattukada. Wishing all the viewers a very very happy Christmas. And talking the fact, solunga vandu third vandha enna cake senju kamik poringa? Christmas cake, special cake. Christmas special cake. Idhu vandu namba paakkara indha Peppers TV viewers ga special ah? Ama sir. Okay, nariya vandu Christmas special cake kadikum, but unga cake oda specialty enna? Christmas cake special ah pannom, baby doll cake pannom, fondant cake munadi thirumininga ella paapanga solunga, fondant cake pannom, wedding cake pannom, பர்த்டே கேக் பண்ணோம். ஓகே, டாய்ஸ் கேக் பண்ணோம். பட் நீங்க நம்மளுக்கு பண்ண போற இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலோட கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன? என்ன எப்படி சேவிங், என்ன கோட்டிங்லாம் இருக்கு? ஜெல் ஃபினிஷிங், சாக்கோ ஸ்பாஞ்ச், சாக்கோ ட்ரஃபிள், கிரீம் வித் சாக்கோ ட்ரஃபிள். பட் சாக்கோ ட்ரஃபிள் அண்ட் இப்போ கேக்னு சொல்லும்போது எஸ்பெஷலி வித் கிறிஸ்மஸ் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபௌட் லாட் ஆஃப் ஸ்டார்ஸ், லாட் ஆஃப் சாண்டா கிளாஸ், லாட் ஆஃப் ஸ்னோமேன். ஸோ அந்த ரகத்தில் வந்து இங்கே நீங்கள் இந்த டிசைன்லாம் வந்து எப்படி நீங்கள் போடுவீங்க? ஏன்னா வந்து இந்த கையில் மெஹந்தி போகிறாங்க தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சு வந்தீங்க, அந்த கோன்லாம் பண்ணி அதில் வந்து அழகாக அந்த டிசைன்லாம் போடும்போது அந்த ஆர்ட்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? சார், ட்ரைனிங், ட்ரைனிங்கில் எடுத்து தான் பண்ணணும். ட்ரைனிங், ஓகே, கரெக்டாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க நம்ம இந்த ஹோட்டல் ஃபீல்டில் வந்து நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு வந்ததுனால உங்களுக்கு இந்த நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் இப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த கெமிக்கல்ஸ், அடிக்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களா? நமக்கு கெமிக்கலே யூஸ் பண்ணுறதில்ல சார். கெமிக்கலே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிறிஸ்மஸ் கேக் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ். அண்ட் எனிவேஸ் ஹி இஸ் வெரி பிஸி அட் பிகாஸ் டுடே வந்து கிறிஸ்மஸ் அண்ட் தேர் செலிப்ரேட்டிங் எவ்ரிவேர் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இட் டசன்ட் மேட்டர் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா ஆர் யூ ஆர் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் யூ ஆர் ஃப்ரம் ரஷ்யா ஆர் யூ ஆர் ஃப்ரம் யூரோப், பார்க்குற எல்லாருக்குமே வந்து என்னோட தட்டுக்கடை தீம் சார்பாகவும் சரி, என்னோட பெப்பர்ஸ் டிவி குழு சார்பாகவும் சரி, விஷிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் 2019. மே த ஆல்மைட்டி ஃபில் ஆல் யுவர் லவ்ஸ் அண்ட் லைஃப் வித் லாட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்த். அண்ட் அதுக்கு முதல்ல வந்து இந்த கிறிஸ்மஸ் கேக் வந்து எப்படி செய்யறாங்க சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லெட்ஸ் கோ.
கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. கிறிஸ்மஸ்ல வந்து ஒரு சாண்டா கிளாஸே எடுத்துட்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த மேல வச்சிருக்கிற அந்த ஒயிட் லேயர் எவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்லாம் வந்து எப்படி நீங்க வெளியிலிருந்து பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்ல காசு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓனா பண்றீங்களா? இல்ல வெளியிலிருந்து வாங்குறோம் சார். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டெக்ஸ்டர் வந்து என்ன ஆக்சுவல் மீனிங்? ஏன்னா வந்து எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு கிரீடம் அதாச்சும் ஒரு கிங்கோட கிரவுன் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலோட மீனிங் என்ன? இது டோம் கேக்கு, கிறிஸ்மஸ் கேக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். சைடு ஃபுல்லாக சாக்லேட் கார்னிஸு, ஸ்டாரு, கிறிஸ்மஸ் தாத்தா கார்னிஸ். ஓகே, வெரி குட். இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாக்கு பதிலாக நான் வந்து தலைவர் ரஜினிகாந்தோட ஃபேன், அவரோட ஃபோட்டோ எல்லாம் வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்கலாம் சார். ஹே, அண்ட் இப்போ இருக்கிற நம்ம இந்த கேக்லலாம் வந்து நம்ம இந்த பிக்சர் வேணும்னா பிக்சர் வருது இல்ல? போட்டோ கேக். போட்டோ கேக் அது வந்து என்ன மாதிரி டெக்னாலஜியில பண்றீங்க? ஏன் வந்து கேக்குறேன்னா, நானே வந்து சாப்பிடும்போது என் ஃப்ரெண்டோட பர்த்டே அன்னைக்கு அவனோட போட்டோ போட்டிருந்தாங்க. நான் உண்மையான போட்டோ தான் போட்டுக்காங்க சொல்லி. உண்மையான போட்டோ தான் சார். சுகர் ஷீட்ல பண்றது, கெமிக்கல் எதுவுமே வராது, நேச்சுரலா சாப்பிடுற மாதிரி தான். சூப்பர். அப்பனா அந்த மாதிரி சுகர் ஷீட்ல பண்ற மாதிரி கேக் எனக்கு கிறிஸ்மஸ் பண்ணி கூட பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணுவோம் சார். ஹே, தட்ஸ் நியூ வெரைட்டி ரைட்? அண்ட் இத செய்யறதுக்கு வந்து ரொம்ப பொறுமையா டைம் எடுத்தாங்க. ரொம்ப சில்லுன இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் மெரி கிறிஸ்மஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் பேப்பர்ஸ் டிவி. அண்ட் நான் போகும்போது ஒரு 4-5 கேக் வேணும். அண்ட் ஐ வில் பே ஃபார் இட் பிகாஸ் எவ்ரி திங் நத்திங் கம்ஸ் எஸ் ஃப்ரீ. இவரோட ஹார்ட் ஒர்க் டஸ் இன்வால்வ்ஸ் அ லாட். அண்ட் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் விஷ் யூ ஆல் ஒன்ஸ் அகைன் அ ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னு சொல்லும்போது வின்டர் வந்து எப்போவுமே வந்து அந்த பனி பொழியும் போது தான் அந்த ஐஸ்லாம் தொட்டு பார்ப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து நான் கையில் வச்சிருக்கிறது அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. அண்ட் இட்ஸ் வெரி பிஸி. உங்களோட டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் இட். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். ஸோ வி ஆர் இன் திஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா. வந்து கிறிஸ்மஸ் எல்லா இடத்துலையும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறதுனால டாக்ஸ் எல்லாமே கத்திட்டு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட்டிங் வித் லவ் அண்ட் ஷேரிங் கேக்ஸ் அண்ட் வைன்ஸ். அண்ட் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேக் வந்து லேயரே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு அண்ட் அதுக்கு மேலே வந்து அந்த ஒயிட் கலர் க்ரீமை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ஸ்டாரை வச்சு நடுவில் சாண்டா கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம் ஆல் செட் டு ஃபீஸ்ட். அண்ட் ஆம் தி லாஸ்ட் கேக் ஃபார் த கிறிஸ்மஸ் ஃபார் 2019. ஆர் வி ரெடி? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கிறிஸ்மஸ் டச் கொடுத்துருக்காங்க வித் ரெடிஷ் ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி, அது கூட வந்து இந்த க்ரீம் அண்ட் சாக்லேட். ரியலி ஃபண்டாஸ்டிக், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு மிஸ்டர் சதீஷ். நீங்கள் வந்து விஸ்தாம்பரம்ல எங்கே தான் இருந்தீங்கனாலும் பேக்கரி பேர் வந்து பிங்க் லோஃப் பேக்கரி. இங்கே வந்து எங்கன்னா கேக் மட்டும் இல்லாமல் அஸ் ஷெட்யூல் த ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட் வி சி த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஸ்க்ரீமிங் அப். தட்ஸ் வாட் சென்னை இஸ் ஆல் அபவுட். அண்ட் வந்தீங்கன்னா not just the cakes but inga vandu nariya idu vechirukanga. They have the sandwiches, they have the burgers, they have the puffs and they have the samosas and everything. Vandinga try panninga na oru different ana experience a irukum. And last but not the least, wishing each and every Peppers TV viewers around the globe a very happy Christmas 2019. Adutha vaara innoru interesting ana thattukada outlet la meet panom. This is your Karthik signing off. Bye.